போனா நெல்லு காட்டுலாங்க இருக்கும் பாருங்க, அது தீக்க காடா இருப்போருங்க. எவ்வளவு பெருசா என்னோட ரைட்ல இருப்போருங்க நெல்லு. உமாதே நான் பக்கத்துல கடல் இருக்கு, என்னையோட புரிய உலகத்துல இல்ல புரிய கடலுங்க. அங்க போய் ரொம்ப மீன் பிடிக்க போறேங்க. அது பெரிய பெரிய மீன்லாம் இருக்குங்க, அள்ளி பிடிச்சி நீங்க செம்மையான சூப்பரான செம்மையான சமையல் செஞ்சு சாப்பிட போறேங்க. மீனை போட்டு அப்படி வறுத்து அப்படியே பிரியாணி செஞ்சு சாப்பிட போறேங்க. வாங்க போலாம் கடல்ல போய் மீன் பிடிப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கடல் வந்தாச்சு. இதாங்க பெரிய கடல், எங்கள் ஊரில் தாங்க பெரிய கடல். இப்போ இந்த கடலில் வந்து பெரிய பெரிய சுறாலாம் இருக்குங்க, நாங்கள் கருஞ்சுறாங்க. இதில் வந்து எல்லா சுறாவும் பிடிச்சிட்டு போய் மீன் பிடிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் இறங்கியாச்சு, நடுவில் கடலில் உங்க தமிழையில் வந்து கடிக்க மாதிரி தெரியுதுங்க, காலில் கடிக்குதுங்க. கடலில் தமிழை எதுவும் கேட்பீங்க. இப்போ வந்து மீனை ராவி வந்து மீனை பிடிக்க போகிறேங்க, பெரிய பெரிய மீனை. இப்போ வந்து பெரிய ஒரு அணை போட போகிறேங்க. அணையை போட்டுட்டு வந்தீங்கன்னா தண்ணி அப்படி அங்கே இறஞ்சிட்டேன், அதில் உள்ள மீன் அப்படிலாம் வந்து பிடிக்க போகிறேங்க. பெரிய பெரிய மீன் இருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அணை போட்டிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் நான் தாங்க போட்டேங்க. இவ்வளோ மண் அள்ளி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, தூக்க முடியலைங்க. இப்போ அடுத்த வந்து அந்த தண்ணியை எப்படி வந்து இறக்கிட்டு மீனை பிடிக்க போகிறேங்க. இப்போ இந்த டப்பா வச்சாங்க, அந்த தண்ணி எப்படி இறக்க போகிறேங்க. கடலில் உள்ள தண்ணி எப்படிலாம் நாளைக்கு இறச்சி முடிச்சிடுவோங்க. எங்க அப்பா என்னப்பா குட்டி பிள்ளை இவ்வளோ ஃபோர்ஸில் இறக்கிறியா? பயங்கரமா தண்ணி போய்க்கிருக்க. எங்க மூஞ்ச காவிய பாருங்க. இதில் வந்து பெரிய பெரிய சுறா இருக்குங்க, இதை தாங்க பிடிக்க போகிறோம். அப்பா பெரிய சுறாங்க, இங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த சுறா. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வலையை வச்சு இழுக்க போகிறேங்க. அப்பா எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. கொண்டு போய் அலசி நல்லா மீன் வச்சு சாப்பிட போறங்க, சுட்டு சாப்பிடுங்க. சுறா அலசி எடுத்துக்கிறோங்க. சுறா ஊறுங்க ஊறுங்க ஊறுங்க. அவ்வளோதான்டா, நல்லா அலசி இப்படி எடுத்துக்கணுங்க. எவ்வளோ உள்ள வச்சு குத்துறாங்க சுறா, எதை வச்சு குத்துறாங்கன்னு தெரியல, ஆனால் குத்துறாங்க. இங்க பெரிய பெரிய சுறாங்க. என்னடா இதை போய் சுறா சுறான்றீங்க கேப்பீங்க. இது ஏன் ஹைட்டுக்கு தாங்க சுறா, உங்களுக்குன்னா அது சுறா வரல, இது இதான் எனக்கு சுறா. இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, வாய்க்கே பத்தலைங்க. இது சொல்லி வச்சு க்ளீன் பண்ணி சாப்பிட போகிறீங்க இன்னைக்கு எல்லாமே. எங்கே வருங்க, இதுவுமே எனக்கு சுறா தாங்க. இதில் போட்டுருங்க, ஏங்க பெரிய டப்பியாக இருக்கு. எவ்வளோ சுறா பண்ணுங்க, மேய அப்படி கைய கொய்யன்னு நல்லா சுறா பண்ணிக்க போட்டு சமையல் பண்ணி சாப்பிட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுறாவை அலசியாச்சுங்க. அப்பா ஒரே சுறா க்ளீன் பண்ணுறதுல இந்த பெரிய வானலில் வந்து போட்டு போடுங்க. வானல் தூக்கவே வந்து ஒரு 10 நாள் ஆகும் போல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. இந்த வானலில் தூக்கி தண்ணி ஊற்றிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு லெமன் புழிஞ்சிக்கலாங்க. லெமன் புழிஞ்சா சுறா வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் சில பேர் வந்து லெமன் கிடைக்காதுங்க, அதனால் நீங்கள் இந்த வீட்டில் புளி இருந்தால் புளி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. இதாங்க நம்ம அஞ்சரைக்குள்ள வண்டி, அஞ்சரை போட்டிங்க.
இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஏக்கு போறோம்னா காரத்துக்காண்டி அங்க மஞ்சள் தூள் போறோங்க. இந்த மொளா மொளா புடி ஏக்கு போறோம்னா எல்லா கிருமி நாசினி எல்லா கிருமி வந்து மொளா காரத்துக்காண்டி செத்து போயிருங்க. அதனால நம்ம இஷ்டாவே போட்டுக்கிறோங்க. நம்ம டேஸ்ட்டுக்காண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் மசாலா சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா மீன் வறுக்கறக்காண்டி போடுறது இதாங்க கடைசி போட வேண்டிய கடைசி. பெரிய சக்கரை தூக்கி வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. எண்ணெயில் போட்டு நிறையா போட்டு நிறையா பொறிச்சு பொறிச்சு சுடு வேறு லெவலில் சுட்டு சாப்பிட போகிறோங்க. அப்பா பார்க்கவே வந்து நாக்கில் வச்சு விடுங்க. அப்படியே அப்படியே பார்க்க வந்து கலவு போடாது. எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வேற லெவலில் அங்கே சட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அடுப்புலாங்க செய்ய போகிறோம். பெரிய கேஸ் அடுப்புங்க. நான் வாங்கி வந்தேன் போய் இந்த அடுப்பு வச்சு தாங்க சமைக்க போகிறோம். மீன் வந்து சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வானல்லாங்க நம்ம சமைக்க போகிறோங்க. இவ்வளோ பெரிய வானல் பாருங்கள். இதில் வச்சு சமைச்சிருவோங்க. இன்றைக்கி இன்னொன்று எண்ணெய் நிறையா ஊற்றிடுவோங்க. இப்போ தான் பொறுக்கி நல்லா வசதியாக இருக்கும். என்ன நாங்கள் சுட்டு சுட்டாக வடியுது. இப்படி ஊற்றணும் அருமையாக. இப்போ பார்த்தோன்னா என்ன வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ மீனை போட்டுருவோங்க. அடுத்ததான் வந்து பெரிய சுறாவை போட்டுருவோங்க. மொக்கா மொக்கா இவ்வளோ பெரிய சுறா பண்ணுவோம். அப்படியே சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க.